வெல்கம் பேக் டு நெதர்லாண்ட் டைரிஸ். இன்னைக்கு நம்ம டென் ஹோக்ல இருக்க சரவண பவன் ஹோட்டல் போக போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த டென் ஹோக் ஹோட்டல் வந்துட்டோம். இப்போ இங்கிருந்து இந்த ஊர் எப்படி இருக்குன்னு சுத்தி பார்க்கலாம் வாங்க. ஓகே, இது டென் ஹோக் பஸ் ஸ்டேஷன். இப்போ பஸ் ஏறி நாங்க வந்து ஹோட்டல்ல சாப்பிட போலான்ட்டு இருக்கோம். ஸோ இந்த ஹோட்டல் ரிவ்யூ ஃபுட் ரிவ்யூலாம் பண்ணுங்கன்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறேன். ஹோட்டல் வந்து பஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 15 மினிட்ஸ் டிராவல் தான். இப்போ பஸ் ஸ்டாப் வந்து இறங்கிட்டோம். இங்கிருந்து நாங்க சரவண பவன் போகிறோம். சரவண பவன் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். போய் ஏதாவது சாப்பிட்டு வரலாம். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஹோட்டல் ஃபேமஸாக இருக்கும். ஆனால் எல்லா ஊர்லேயும் ஃபேமஸாக இருக்கிற ஒரே ஹோட்டல் ஹோட்டல் சரவண பவன் தான். இந்த ஹோட்டல் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக இவங்களோட பிரான்ச்சஸ் இருக்குது. நெதர்லாண்ட்லேயே ரெண்டு பிரான்ச் இருக்குது. ஒன்று வந்து ஆம்ஸ்டர்டாம், இன்னொன்று வந்து டென் ஹாக். நம்ம இப்போ டென் ஹாகில் இருக்கிற ஹோட்டலுக்குள்ளே தான் போக போகிறோம். அம்மா சுட்டு சொல்ற சப்பாத்தி நல்லா இல்லையா? சரி போங்க. கொரோனால சில மெஷர்ஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ என்ட்ரன்ஸ்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சானிடைஸ் இருக்கும். கையை நம்ம சானிடைஸ் பண்ணிட்டு தான் உள்ள போகணும். அப்புறம் வந்து ரெஜிஸ்டரில் நம்ம நேம் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எழுதணும். இதுதான் சரவண பவனோட ஆம்பியன்ஸு. ஸோ ஆம்ஸ்டர்டாம் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். இங்கே வந்து கம்பேரிட்டிவ்லி இது கொஞ்சம் சின்ன ஹோட்டல் தான். ஸோ கிச்சன் பாருங்கள், கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சன் தான். ஸோ அவங்க என்ன சமைக்கிறாங்கன்னு நீங்கள் இங்கேருந்தே பார்க்கலாம். மெனுவெல்லாம் படிச்சிட்டோம். ஸோ மெனுவில் நம்மளுக்கு வந்து மூணு ஐட்டம் ஆர்டர் பண்ணலான்னு இருக்கோம். எங்களோட ஃபர்ஸ்ட் ஐட்டம் கோபி மஞ்சூரியன். இதை பற்றி எங்கள் பாப்பா ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க, பாருங்கள். நல்லா இருக்கா? என்னது இது? கோபி மஞ்சூரியன். கோபி மஞ்சூரியன் கொஞ்சம் கலர் தான் வித்தியாசமாக இருக்கு, பட் டேஸ்ட் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சொல்றியா? இது சூப்பர். பேர் என்ன? சூப்பர். எங்களோட நெக்ஸ்ட் ஐட்டம் ரவா தோசை ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை கிச்சன்லேயே போய் நாங்கள் ஷூட் பண்ணோம். அப்புறம் ஒரு தேங்காய் சட்னிக்கான டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, பாருங்க. நீங்கள் எந்த ஊர்? நமக்கு வந்து சென்னை. சென்னை? பூர்வீகம் வந்து தூத்துக்குடி. ஃபேமிலி எல்லாம் சென்னையில். என்ன சேலமா? ராசிபுரம். நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சர்ணா மீல்ஸ். அப்படியா? சாப்பிட்டு தான் இருக்கோம், வீட்டில் சாப்பிட்றோம். தேங்காய் சட்னி எல்லாம் எப்படி கெடாம வச்சிருக்கீங்க? அப்படியா? சுத்தமா தேங்காய் சட்னி தேங்காய் வாங்கி சரிபட்டு வரலாம்.
பார்க்கலாம். எல்லா சட்னி வச்சு பார்க்கணும். சாம்பார் நம்ம வீட்டில் சாப்பிட்ற சாம்பார் மாதிரியே இருக்கு, நல்லா டேஸ்டாக இருக்கு. ரவா தோசை நல்லா கிறிஸ்பாக இருக்கு. என்ன படிக்கிறீங்க சொல்லு? பார்க்கலாம். இப்போ பில்லு வரப்போது எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி என்னென்ன சாப்பிட்றோம் இருக்கு? காலிஃப்ளவர் மஞ்சூரியன் 11 யூரோஸ், காஃபி 4 யூரோ, ஆனியன் தோசா 8.5 யூரோ, சென்னா பட்டூரா 8.5 யூரோ, டோட்டலாக வந்து 32 யூரோ. நல்ல ஃபுட்டு வயசு நிறைய சாப்பிட்டோம், ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து அப்படியே இந்த ஊர் சுற்றி பார்க்கலாம். ஓகே ஓகே. டென்ஹாக் வந்து ஒரு பெரிய ஊர். இதை பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இது வரைக்கும் நீங்கள் நெதர்லாண்ட் டைரிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சி யூ ஆன் மை நெக்ஸ்ட் வீடியோ.